நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். நம்ம எப்பயுமே வந்து சிங்கப்பூரை பற்றின எல்லா தகவலும் ஏ டு இஜெட் பர்ஃபெக்டாக வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ டாட் எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனி இருக்குது, ஓகேங்களா? நான் அந்த காரை டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இது வந்து எலக்ட்ரிக்கல் காரு. ஸோ இந்த காரை வந்து எல்லாருமே எடுத்து ஓட்டலாம், நீங்களும் எடுத்து ஓட்டலாம், யார் வேணாலும் எடுத்து ஓட்டலாம். அதாவது சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்க எல்லாருமே, ஒர்க் பர்மிட்லேருந்து எஸ்பாஸ்லேருந்து சிங்கப்பூர் சிட்டிசன் பிஆர் யார் வேணாலும் இந்த காரை எடுத்து ஓட்டலாம். அதுக்கு வாடகைலாம் வாங்குறாங்க. ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது எப்படி நம்ம எடுத்து ஓட்டுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணியிருந்தால் நீங்களும் இந்த வண்டியை எடுத்து ஓட்ட முடியும், ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பட் இதில் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா? இது வரைக்கும் யூடியூப்பில் எந்த சேனலுமே வந்து இந்த ப்ளூ டாட் எஸ்ஜியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், அதே மாதிரி எப்படி வந்து அந்த வண்டியை நம்ம ஓட்டுறது, யார் யாரெல்லாம் ஓட்டலான்ற எந்த தமிழ் சேனலும் எந்த டீட்டெயிலும் சொல்லவே கிடையாது. முதல்ல யூடியூப்பில் வந்து சொல்கிறது நம்ம சேனல் தான். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேங்களா? இதை கேட்டோடனே நீங்கள் உடனே வந்து நீங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக இதை போய் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இந்த வண்டியை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? ஓகே, ப்ளூ டாட் எஸ்ஜி அப்படின்றது வந்து ஒரு சிங்கப்பூர் கார் கம்பெனி, ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுக்கு வந்து கார் விடுறாங்க. ஸோ ரெண்டுக்கு கார் விடுறாங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டலுக்கு வந்து இப்போ நம்ம டாக்ஸியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா டிரைவர் ஓட்டுவாங்க, நம்ம உட்காந்து தான் போவோம். இது எப்படின்னா கார் அங்கங்கே வந்து பார்க்கிங்கில் வந்து நின்றுட்டு இருக்கும், எலக்ட்ரிக்கல் கார் தான், சார்ஜ் போட்டு நின்றுட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம அதில் மெம்பராக இருந்தோம் அப்படின்னா நம்ம போய்ட்டு எடுத்து நம்ம எங்கே வேணுமோ போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் அப்போ நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூ டைப்ஸ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பேசிக்கு, ரெண்டாவது வந்து ப்ரீமியம், ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ டாட் எஸ்ஜி அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம தமிழாக இருந்தோம், தமிழனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக்கை தான் சூஸ் பண்ணுவீங்க. எல்லாம் டெக்னாலஜி இருந்தாலும் ப்ரீமியம் பற்றியும் நான் சொல்லிடுறேன். பேசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு $8 டிடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் காசு மாதிரி $8 வந்து ரெகுலராக 1ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கார்டிலேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதே இது ப்ரீமியம் ஜாயினராக இருந்தால் ஒரு மந்த்துக்கு $18. இதில் இந்த பேசிக்கு ப்ரீமியமில் என்ன மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேசிக்கில் இருக்க ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து ஃப்ரீ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மந்த் ஃப்ரீ, செகண்ட் மந்த்லேருந்து தான் வந்து அமௌண்ட் கட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்தில் நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே இது, அதாவது நம்ம ஃபஸ்ட் மந்த் மட்டும் இப்போ ஃப்ரீ, நிறையா பேர் அதை தான் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து வேணாம்னு நினச்சிங்கன்னா வெளியே வந்துடலாம். அதே இது வந்து ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படி வெளியில் வர முடியாது, மினிமம் நீங்கள் 6 மந்தாவது அதில் மெம்பர்ஷிப்பாக இருந்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு $18 கட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 1 நிமிஷம் அதாவது 1 மினிட் நீங்கள் வந்து அந்த வண்டியை ஓட்டினீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து 42 சென்ட் கட் ஆகும், ஓகேங்களா? ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் கட் ஆகும். ஆனால் ப்ரீமியமில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ, ஒவ்வொரு மாதமும் சரி ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான், உங்களுக்கு வந்து எந்த சார்ஜுமே ஆகாது. 40 நிமிஷத்தில் வந்து நீங்கள் எங்கே வேணுமோ போய்க்கலாம். அதுக்கப்புறம் அதாவது ஒரு மந்த்துக்கே 40 நிமிஷம் தான், ஒவ்வொரு டைம் நீங்கள் வண்டி எடுக்கிற 40 நிமிஷம் கிடையாது, ஒரு மந்த்துக்கே வந்து நீங்கள் 40 நிமிஷம் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே 42 சென்ட் தான், அமௌண்ட் வந்து ரெண்டுலேயுமே வந்து 1 நிமிஷம் அதாவது 1 மினிட் 1 நிமிஷத்துக்கு 42 சென்ட்ஸ் சிங்கப்பூரில் 0.42 சென்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ப்ளூ டாட் எஸ்ஜி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் எது வேணுமோ, பேசிக் வேணுமா ப்ரீமியம் வேணுமான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களோட ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களோட ஒர்க் பர்மிட் இல்லை எஸ்பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ரெண்டு சைடும் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை அப்லோட் பண்ணுங்கள், கொஞ்சம் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் 3 கிளாஸ் 3 இருந்தாலும் சரி 3C இருந்தாலும் சரி உங்களோட லைசன்ஸை வந்து ரெண்டு பக்கமும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்பாங்க, அதை ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாஸ்டர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடய டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் அதை ஃபுல்லாக பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும், அவ்வளோதான், ஓகேங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ஓகே ஆயிரும். ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இப்போ நீங்கள் பேசிக்கை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். மாதம் மாதம் $8 வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் டிடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் கார்டிலேருந்து. அதே இது நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ வந்து பேசிக்காக இருந்தால் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதே இது ப்ரீமியமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 6 மாதம் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது என்னென்னா அந்த ப்ளூ டாட் ஏசி இந்த இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களோட அப்ளிகேஷனை உங்கள் அதோட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் இருக்குது, இப்போ நம்ம லொக்கேஷனை வந்து நீங்கள் அதில் ஆன் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் கார் இருக்குது, கார் இருக்கா இல்லையா, கார் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் இருக்கும், இல்லைனா வந்து ரெட் கலரில் வந்து கார் இல்லைன்றதை காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எங்கே திருப்பி பார்க் பண்ணணும், பார்க்கிங் லாட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த ஆப்பில் காமிச்சிடும். எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் காமிச்சிடும். உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் எவ்வளோ நேரம் வண்டி எடுத்துருக்கிறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடும். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் வண்டியை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே மினிமம் 15 நிமிஷம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓட்டியே ஆகணும். ஸோ வந்து நீங்கள் 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் இது பண்ணாலும் உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு உண்டான அமௌண்ட்டை வெட்டிடுவாங்க, ஓகேங்களா? அப்போ 1 நிமிஷத்துக்கு 42 சென்ட்ஸ் அப்படின்னா 15 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக 6.3 சென்ட், $6.3 கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை கார் எடுத்துட்டீங்கன்னா $6 கன்ஃபார்மாக வந்து $6.3 வந்து கன்ஃபார்மாக கட் ஆயிரும். ஸோ 15 நிமிஷம் நீங்கள் மினிமம் ஓட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போகிறதுக்கெலாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக இருந்தால் மட்டும் எடுங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். இதில் ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் Class 3C கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து வண்டியை எடுக்கிறது எடுத்து ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் எப்படி வேணாலும் வண்டி ஓட்டியிருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், உங்களுக்கு சிங்கப்பூரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சிங்கப்பூரில் எப்படி போகணுன்ற டீட்டெயில்ஸு உங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்ப நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போய் நீங்கள் வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னாடி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நீங்கள் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரூல்ஸ் தெரியாமல் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு சிக்னலில் வந்து ரெட் லைட் சிக்னலை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, சிக்னல் ரெட்டில் இருக்கையில் கிராஸ் பண்ணுறீங்க, கேமரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிச்சிடும். அப்படி அந்த கேமரா அடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்ரஸுக்கு வந்து லெட்டர் வந்துடும். என்னன்னு வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட $400 to $600 ஃபைனு, அதே மாதிரி உங்களோட பாயிண்ட்டு கட் ஆயிரும், ஓகேங்களா? உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் பாயிண்ட்டும் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இது அந்த ஃபைனை நீங்கள் கட்டி தான் ஆகணும். பாயிண்ட்டும் போயிடுச்சு, திருப்பி அடுத்தது இந்த பாயிண்ட் ஏற 1 வருஷம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு தப்பு பண்ணாலும் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். அதை விட மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிலில் கூட உங்களை வைக்கிறதுக்கு, உங்கள் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஜெயிலில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட் பண்ணவங்க வண்டி எடுக்க வேணாம், ஓகேங்களா? நீங்கள் ப்ளூ டாட் எஸ்டியில் வந்து எடுக்க வேணாம். நீங்கள் ஏன்னா இங்கே வண்டி ஓட்டியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாது, நல்லா ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும் எடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப், ஓகேங்களா? அதனால் வந்து நல்லா தெரிஞ்சவங்க, Class 3 வச்சுருக்கவங்க தாராளமாக எடுக்கலாம். இன்னொரு இதை வந்து எந்த டைமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதோட அமௌண்ட்டும் டாக்ஸியோட அமௌண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நம்ம டாக்ஸிலே போயிடலாம், ரிஸ்க் கம்மி தான். ஆனால் இதில் எப்போ வந்து நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு மிட் நைட்டில் வந்து இப்போ நீங்கள் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு வச்சுங்களேன், மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி ஃபேரும் ரொம்ப அதிகம். அதாவது மிட் நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா MRT கிடையாது, டாக்ஸி ஃபேரும் டபுள் ஃபேராக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மிட் நைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா இதில் அதே ப்ரைஸ் தான். ஸோ இதில் வந்து டபுள்லாம் கிடையாது. ஸோ அதே ப்ரைஸ் அப்படின்றதுனால மோஸ்ட்லி நீங்கள் மிட் நைட்டில் மட்டும் இது யூஸ் பண்ணுறது பெட்ரு, ஓகேங்களா? நீங்கள் பாட்டுக்கு எல்லா டைமும் யூஸ் பண்ணாமல் மிட் நைட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டு சேவ் ஆகும். மற்றபடி வந்து இப்போ டாக்ஸியில் போனாலும் அதே ஆள் தான் போக முடியும், இதில் போனாலும் அதே ஆள் தான் போக முடியும், கிட்டத்தட்ட எல்லா ஃபேரும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸும் வண்டி ஓட்ட முடியும், வண்டி இந்த மாதிரி எடுக்க முடியும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய். சொல்லுங்க. டாடா சொல்லிடுங்க.